ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அண்ட் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எஸ், கிறிஸ்மஸ் வந்தாச்சு எல்லார் வீட்லேயும். இந்த விலாக் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்க போகுது. பிகாஸ் நம்மளோட இந்த விலாகில் வந்துட்டு கிறிஸ்மஸ் விலாகாக தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். எஸ், We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. எஸ், நம்ம எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் கிறிஸ்மஸ்லல லாட் மோர் ஆஃப் கிஃப்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷலான கேக்ஸ் நம்ம வீட்டில் நிறைய பண்ணுவாங்க. அண்ட் அந்த எல்லா கேக்ஸ்லேயுமே வந்துட்டு ரொம்ப டாமினன்ட் கேக்காக இருக்கிறது அண்ட் கிறிஸ்மஸில் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக். அதாவது ஒரு ரிச் ப்ளம் கேக்கோட நம்ம ஒரு கிறிஸ்மஸ் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டே உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷலாக அமையும். ஸோ நம்ம இன்னைக்கு நம்மளோட ப்ளாகில் இந்த ரிச் ப்ளம் கேக் தான் செய்ய போகிறோம். பட் ஒரு சின்ன ட்விஸ்டோட இந்த ப்ளம் கேக் செய்ய போகிறோம். எஸ், நான் வந்துட்டு இன்னைக்கு இந்த ப்ளம் கேக்கை விஸ்கி யூஸ் பண்ணி இந்த ப்ளம் கேக் செய்ய போகிறேன். ஸோ நம்மளோட ப்ளம் கேக் வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷல். பிகாஸ் நம்ம வீட்டில் செஞ்சுருக்குறோம், ஆனாலும் அந்த ப்ளம் கேக்கோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கடையில் உள்ள மாதிரியே ஒரு ப்ளம் கேக்குக்கு உண்டான ஒரு தனி டேஸ்ட் அண்ட் ஒரு யூனிக் டேஸ்ட் நம்ம வீட்டில் செஞ்சாலும் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற இந்த மெத்தடை என்னோட அக்கா, அதாவது எபின்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் அந்த அக்கா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நான் இன்றைக்கு இந்த ரிச் ப்ளம் கேக் ரெசிபியை நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சூப்பர் மாய்ஸ்டாக செம்ம சாஃப்டாக இருக்குது இந்த ப்ளம் கேக். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ப்ளம் கேக். பிகாஸ் இதில் லாட் மோர் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ளம் கேக்குக்கு ஒரு யூனிக் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் இருக்கும், அது பிடிக்காதவங்களே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு பேக்கரி ஸ்டைலில் அந்த ஃப்ளேவரில் இருக்கிற மாதிரியே ஒரு ப்ளம் கேக் நம்மளாலையும் செய்ய முடியும். Yes, the very special classic whiskey plum cake. நான் நம்ம இன்னைக்கு நம்மளோட ப்ளாகில் செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் சுகரை நம்ம கேரமலைஸ் பண்ணணும். பிகாஸ் இந்த கேரமலைஸ்டு சுகரோட கலர் தான் நம்மளோட ப்ளம் கேக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சோண்டு சுகரை எடுத்து, அதாவது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கிறேன். எடுத்து கொஞ்சமாக தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் கேரமலைஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அப்புறமா ப்ளம் கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். நான் இங்கே வந்துட்டு ஒரு 200 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது மைதா எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்து சீவ் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறமா ஒரு 200 கிராம் பவுடர் சுகர் அண்ட் ஒரு 3 எக்ஸ் எடுத்துருக்கிறேன். அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம ஆட் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அதனால் கேஷ்யூஸ், ரெசின்ஸ் அண்ட் அப்புறமா கொஞ்சம் டேட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். அண்ட் டெஃபினெட்லி பிளாக் ரெசின்ஸ் இல்லாத ப்ளம் கேக்கே கிடையாது. அண்ட் அப்புறமா ஒரு 250 கிராம் செமோலினா, அதாவது ரவை எடுத்துருக்கிறேன். அப்புறமா ஒரு ஃப்ளேவருக்காக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் பட்டர் ஒரு 200 கிராம்ஸ் தான் நான் இங்கே எடுத்துருக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ் நம்மளோட இந்த ப்ளம் கேக் செய்கிறதுக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமாக விஸ்கி ஒரு 150 ml எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த விஸ்கி தான் வந்துட்டு நம்மளோட இந்த ப்ளம் கேக்குக்கு ஒரு ரிச் அரோமா கொடுக்க போகுது. அண்ட் பேக்கரி ஸ்டைலில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ளம் கேக் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆல்கஹால் சேர்த்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக நான் ஒரு 3 எக்ஸை வந்துட்டு இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்கை வந்துட்டு நம்ம பீட் பண்ணும்போது ஒரு மீடியம் ஸ்பீட்லேயே நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எக்கு வந்துட்டு எவ்வளோ ஃப்ராதியாக வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக நம்மளோட ப்ளம் கேக்ஸ் வந்துட்டு அமையும். ஸோ எக்கை வந்துட்டு ஒரு மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி பட்டரும் வந்துட்டு இங்கே சாஃப்டன் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பீட் கொடுத்தோம் அப்படின்னா பட்டர் வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ நான் இங்கே வந்துட்டு அன்சால்ட்டட் பட்டர் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ அன்சால்ட்டட் பட்டரில் நல்லா பீட் பண்ணினதுக்கப்புறமா நம்ம பவுடர் சுகர் ஒரு 200 கிராம் பவுடர் சுகர் எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ அந்த பவுடர் சுகரையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் அண்ட் சுகர் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் உண்மையிலே சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அதுலேயே ஒரு பாதி காலி பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம கேக் செய்கிறதுக்கு வந்துட்டு இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும் 1 by 1. ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஆசம் கேக் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். அண்ட் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக நிறைய கேக்ஸில் ஆட் பண்ணுவோம். பட் ப்ளம் கேக்கில் நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் விஸ்கி அண்ட் அப்புறமா இந்த வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேரும்போது அதோட டேஸ்ட்டே
தாறுமாறாக இருக்கும். அண்ட் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கையும் ஆட் பண்ணிடுறோம் அந்த எக் மிக்சர். அண்ட் எக் மிக்சர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஓவர் பீட் பண்ண வேண்டாம், பிகாஸ் எக் மிக்சர் வந்துட்டு ரொம்ப வாட்ரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட கேக் வந்துட்டு சாஃப்டாக வராது. ஸோ எக் மிக்சர் ஆட் பண்ணதுக்கப்புறமா சும்மா லைட்டாக ஒரு பீட் ஆன், ரொம்ப ஸ்லோ பீட்டில் வந்துட்டு நம்ம ஸ்லோ ஸ்பீடில் வச்சுட்டே பண்ணாலே போதும். அண்ட் அப்புறமா நான் இங்கே வந்துட்டு மைதா அண்ட் பேக்கிங் சோடா ரெண்டுமே வந்துட்டு சீவ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அது வந்துட்டு ஒரு 200 கிராம் ஆஃப் மைதா அண்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா ரெண்டுமே வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளம் கேக்குக்கு ஒரு ரிச் கலருக்கு கொடுக்கறதுக்காக நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் சுகர். ஸோ அந்த சொல்யூஷனையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த கேரமலைஸ்டு சுகர் வந்துட்டு நம்ம ப்ளம் கேக்குக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கறதும் இல்லாமல் நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். நம்மளோட ப்ளம் கேக் செய்யும் போதே, பேக் ஆகும்போதே நம்ம வீட்டில் வந்துட்டு ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த கேரமலைஸ்டு சுகர் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அண்ட் அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற செமலினா, அதாவது ரவை, ஒரு 250 கிராம் ரவை எடுத்துருக்குறோம். இங்கே 100 கிராம் வந்துட்டு நம் ம மைதா எடுத்துட்டோம் அப்படின்னா 150 கிராம் செமலினா ஆட் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்துட்டு 200 கிராம் மைதா எடுத்துருக்குறேன், அதனால் 250 கிராம் ரவை ஆட் பண்ணுறேன். ரவை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் எஸ், இப்போ வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கீ நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ், அதாவது ரெசின்ஸ், கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸ் அண்ட் நம்ம என்னென்ன நட்ஸ்லாம் நம்ம நம்மளோட ப்ளம் கேக்கில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த நட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளோட கீயில் நல்லா டாஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணோன்னா அதோடய டேஸ்ட் வந்துட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த செக்மெண்ட் தான் நம்ம இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கீயில் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிட்டு லைட்டா ஒரு டாஸ் கொடுத்துட்டு நம்மளோட இந்த கேக் மிக்சர்ல தான் ஆட் பண்ண போறோம். அண்ட் இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த நட்ஸ் மிக்சரை நம்மளோட இந்த கேக் மிக்ஸில் ஆட் பண்ணிடலாம். ஸோ லாட் மோர் ஆஃப் நட்ஸ் அண்ட் நம்மளோட கேக் பேட்டரும் வந்துட்டு செம்ம சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குது. அண்ட் இது கூட இன்னும் ஒரே ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ தட் நம்மளோட இந்த கேக் பேட்டர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு அண்ட் நம்மளோட ப்ளம் கேக் வந்துட்டு இட்ஸ் வெரி குயிக் டு பி பேக்ட். ஸோ நம்மளோட இந்த கேக் மிக்சரில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன். இது வந்துட்டு நிறைய கலர்ஸ் டூட்டி ஃப்ரூட்டி இருக்குது, பட் ஏன்ட்ட ஒரு கலர் தான் இருந்ததுனால நான் இந்த 1 கலர் ஆட் பண்ணுறேன். அண்ட் அப்புறமா கொஞ்சம் டேட்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஃபிக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபிக்கோட ஃப்ளேவரும் இந்த கேக்கில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம நம்மளோட நட் மிக்சர் அண்ட் அப்புறமா நம்மளோட கேக் பேட்டர் வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இப்போது ஒரு 150 ml விஸ்கி ஆட் பண்ணுறேன் நம்மளோட ப்ளம் கேக்குக்கு ஒரு ரிச் அண்ட் ஒரு யூனிக் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த விஸ்கி தான் வந்துட்டு நம்மளோட இந்த ப்ளம் கேக்கை ரொம்ப ரிச்சாக அண்ட் ரொம்ப ஒரு யூனிக் டேஸ்டில் அமையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் விஸ்கி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு லைட் பீட், அதாவது ஒரு லைட் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு பீட் நம்ம ஒரு மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு கொடுத்துட்டு நம்மளோட கேக் பேட்டர் வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃபார் பேக்கிங். அண்ட் நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு சூப்பர் சிம்பிளாக என்னோடய கேக்கை வந்துட்டு நான் ஸ்டவ்லையே வந்துட்டு பேக் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதுவும் ப்ளம் கேக் வந்துட்டு ஸ்டவ்வில் இவ்வளோ அழகாக அமையுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மளோட இந்த கேக் பேட்டரை ஒரு கேக் டின்னை வந்துட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டர் பேப்பர் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் அப்புறமா கேக் பேட்டரை வந்துட்டு போர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தவா அல்லது ஒரு ஹாட் பாட் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்து கீழே கொஞ்சம் நான் சால்ட், அதாவது ராக் சால்ட் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறேன். மேலே வந்துட்டு
வச்சுட்டு ஒரு வயர் காஸ் அதாவது சும்மா ஒரு பெர்ஃபரேட்டட் பிளேட் மாதிரி வச்சுட்டு அதில் நம்மளோட இந்த கேக் டின் வந்துட்டு வைக்க போகிறேன். ஸோ மூடி போட்டு நம்ம பேக் பண்ண போகிறோம். ஆன் நம்ம ஸ்டவ்வில் வந்துட்டு பேக் பண்ணுறதுனால எப்போதுமே லோ மீடியம் ஃப்ளேம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதே நல்லது, பிகாஸ் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கேக் சீக்கிரமே கரிஞ்சிடும். ஸோ அதனால் ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பேக் பண்ணலாம். இட் டேக்ஸ் அபவுட் 40 to 50 minutes. அண்ட் ஒரு யூனிக் டிசைன், ஒரு டெக்கரேட்டிவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மேலே பிளாக் ரெசின்ஸை வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கேக் பேக் ஆகி வரும்போது இந்த பிளாக் ரெசின்ஸ் தெரியும் போது நம்மளோட கேக் பார்க்குறதுக்கே இன்வைட்டிங்காக இருக்கும். ஸோ மூடி போட்டு நம்ம நான் சொன்ன மாதிரி ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 40 to 50 minutes வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். வாவ், நம்மளோட ப்ளம் கேக், அதுவும் கிளாசிக் விஸ்கி ப்ளம் கேக் வந்துட்டு செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபார் கிறிஸ்மஸ். ஸோ நம்மளோட கிறிஸ்மஸ் ஈவ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூதிங் கேக் அண்ட் ரொம்ப கிளாசிக்கான ஒரு ப்ளம் கேக்கோட செலிப்ரேட் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு கிளாசிக் ப்ளம் கேக் பேக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பேக் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களோட கிறிஸ்மஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஃபேமிலியும் வந்துட்டு விஷ் பண்ணுறோம். ஸோ விஷிங் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஸோ கண்டிப்பாக கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயரை இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்ஃபுல் டெசர்ட்ஸோடு வச்சு செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் ஸோ ஆல்வேஸ் லீவ் யுவர் லைக்ஸ் ஃபார் மீ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸையும் கண்டிப்பாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் லிஸ்ட் பண்ணுங்கள். So till then, stay tuned, keep watching my channel, and this is Satya saying bye.